நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து வென்று விட்டது திமுக என்று திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேலூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவருக்கு கிடைத்திருக்கும் ஒரே ஒரு பிரச்சார முழக்கம் இதுதான் முப்பத்தி எட்டு தொகுதிகளில் தோற்ற பிறகு புலம்பல் வார்த்தைகளாக முணுமுணுக்கப்படுவதும் இது ஒன்றுதான் இதையேதான் தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார் அதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சி தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்துமே நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள் தான் வேண்டுமானால் இது குறித்து ஒரு விவாதம் நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் தயாரா என்று கேட்டார் வழக்கம் போல காது கேளாதது போல உட்கார்ந்து விட்டார் முதல்வர் சட்டமன்றத்தில் பதில் சொல்லாத முதல்வர் வேலூருக்கு போய் முணுமுணுக்கிறார் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்பது மேடைகளில் அல்ல எழுத்து வடிவமாக அறிக்கையாக இருக்கிறது அதில் எது எது நிறைவேற்ற முடியாது என்று பட்டியல் போட்டிருந்தால் எடப்பாடிக்கு வரிசையாக பதில் சொல்லலாம் அதை விடுத்து பொத்தாம் பொதுவாக எதையுமே நிறைவேற்ற முடியாது என்றால் எப்படி பதில் சொல்வது எடப்பாடியால் முடியாது என்பதற்காக யாராலும் முடியாது என்பது பொருளா திமுக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படக்கூடியதா இல்லையா என்று திமுக ஆட்சிக்கு வந்ததும் கேளுங்கள் இப்போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டீர்களா நிறைவேற்ற என்ன முயற்சிகள் எடுத்துள்ளீர்கள் என்பதை சொல்லுங்கள் மிட்டாய் கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிவிட்டது திமுக என்றால் அதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது அனைத்தையும் விட்டீர்களா நீட் தேர்வை இதுவரைக்கும் இந்த ஆட்சியால் தடுக்க முடியவில்லை ஆனால் நீட் தேர்வில் விலக்கு வேண்டும் என்று எதற்காக சொன்னார்கள் இந்திய ரூபாயின் வீழ்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் கவலைப்பட்டார்கள் இவர்களால் இந்திய ரூபாயின் வீழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியுமா விலைவாசி உயர்வை சீரமைக்க வேண்டும் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள் இவர்களால் விலைவாசி உயர்வை சீரமைக்க முடிந்ததா மழைநீரை சேகரித்து அந்த நீர் கடலில் கலப்பதை தடுத்து தமிழகத்தில் வறட்சியான மாவட்டங்களுக்கு அந்த நீரை கொண்டு செல்வோம் என்று அதிமுக அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது அதை நிறைவேற்றிவிட்டார்களா அதை பற்றிய முதல்கட்ட பேச்சுவார்த்தையாவது நடந்துள்ளதா தமிழை இந்தியாவின் ஆட்சி மொழியாக்க வலியுறுத்துவோம் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது அதற்காக என்ன செய்தீர்கள் ஒரே ஒரு முறை பிரதமரை பார்த்து கடிதம் கொடுக்கவாவது செய்தீர்களா மொழி கொள்கைக்காக வாதாடுவோம் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது தபால் துறையில் இந்தி திணிப்பாக இருந்தாலும் ரயில்வே துறையில் இந்தி திணிப்பாக இருந்தாலும் எதிர்க்கட்சியான திமுக தானே வாதாடுகிறது போராடுகிறது ஆளும் கட்சியான அதிமுக மௌனமாகத்தானே கிடக்கிறது இதைவிட இரண்டு சூரத்தனம் அதிமுக அறிக்கையில் இருந்தது மத்திய அரசு தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தும் திட்டங்களுக்கு இந்தி மொழியில் பெயர் குறிப்பிடுவதை நிறுத்த வேண்டும் அதற்கு பதிலாக சரியான தமிழ் பெயரை சூட்டி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது இந்தி மொழி பெயர்களை விட்டீர்களா தடுக்கும் தைரியம் உங்களுக்கு உண்டா சிறுபான்மையினரின் உரிமை பாதிக்கப்படும் வகையிலான எந்த திருத்தத்தையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வர வேண்டாம் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் உள்ளது இதனை தடுக்கும் துணிச்சல் அதிமுகவுக்கு உண்டா கிடையாது என்பதற்கு உதாரணம்தான் முத்தலாக் விவகாரம் முத்தலாக் தடை மசோதாவுக்கு மக்களவையில் ஆதரித்து வாக்களித்துள்ளது அதிமுக இம்மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது எதிர்த்த அதிமுக வாக்கெடுப்பு வந்தபோது ஆதரித்து வாக்களித்துள்ளது பாஜகவின் தொங்கு சதையாக மாறிவிட்ட அதிமுக இப்படித்தான் நிலைப்பாடு எடுக்கும் எடுக்க முடியும் சிறுபான்மையினர் உரிமையை தேர்தல் அறிக்கையில் பேசிவிட்டு நாடாளுமன்றத்தில் பாஜகவின் உரிமையை பாதுகாக்க கிளம்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி முதலில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை முழுமையாக படிக்க வேண்டும் திமுக வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றும் அதிமுக வாக்குறுதிகளை எடப்பாடி நிறைவேற்றி காட்டட்டும் அதன் பிறகு கேள்விகள் கேட்கட்டும் அரசியல் செய்ய விரும்பினால்